ஆண்களை விட பெண்களை 7 மடங்கு அதிகமாய் தாக்கும் தைராய்டு ஏன்? கழுத்தில் மூச்சுக்குழலின் கீழே காணப்படும் தைராய்டு சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் ஹார்மோன்கள் மனித உடலின் இயக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. அயோடின் ஏற்ற இறக்கம் இந்த சுரப்பிகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது. இதனால் தைராய்டு நோய் ஏற்படுகிறது. தைராய்டு குறைபாடு காரணமாய் பெண்கள் பருவமடையும் வயது தள்ளிப்போக நேரிடலாம். குறைந்த வயதிலே வயதுக்கு வருவதும் உண்டாகலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். சில பெண்கள் கருத்தரிக்க முடியாமல் போவதற்கும் தைராய்டு பிரச்சனை காரணமாகி விடுவதுண்டு. அவர்களை மகப்பேறு நிபுணர்கள் முதலில் சோதிப்பது தைராய்டு இருக்கிறதா என்பதுதான். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் 5% இந்த கோளாறினால் அவதியுறுகின்றனர். இந்த சுரப்பிகள் ஹார்மோனை குறைவாக சுரந்தால் கொழுப்பு சக்தி அதிகமாகிவிடும். இதனால் இதயம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்பட சூழ்நிலையும் உருவாகலாம். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம், தைராய்டு கட்டிகள், ஹார்மோன் சுரப்பியின்மை ஆகியவைதான் தைராய்டை பொறுத்தவரைக்கும் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகள் ஆகும். ஹைப்போதைராய்டிசம், சுரப்பியின் செயல்பாடு அதிகமாகி அதனால் ஹார்மோன் உற்பத்தி அதிகமடைவது முதல் வகையின் குணங்கள். வயது வித்தியாசம் பொறுத்து இதன் அறிகுறிகள் மாறும். சிறு வயதில் அளவுக்கு அதிக உயரம், பருமன் இவைகள் இந்த நோயின் அறிகுறிகள். ஹைப்பர்தைராய்டிசம், இதில் வயதளவில் எடைக்குறைவு, அதிக வியர்வை, உடல் நடுக்கம் போன்றவை இதன் அறிகுறிகள். தைராய்டு மருந்துகளும் ரேடியோ ஆக்டிவ் அயோடினும் இதற்குரிய மருந்துகளில் முக்கியமானவைகள் என்கிறார்கள் மருத்துவர்கள். முடியாத பட்சத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்படும். 50 வயதை கடந்தவர்களுக்கு நினைவாற்றல் குறைவது ஹைப்போதைராய்டு பிரச்சனையால்தான். சோர்வு, கவலை என்று மனநோயாளி போல் ஆகிவிடுவார்கள். மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இது விலகிவிடும். கழுத்தில் கட்டிகள் வந்து வீக்கம் ஏற்படுவது சுற்றுச்சூழல், பரம்பரை என்று 2 காரணங்களினால் வருகிறது. இதுவும் அயோடின் குறைபாடுதான். முட்டைக்கோஸ், கேரட் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது தைராய்டு பிரச்சனையை அதிகப்படுத்தும். மலையோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு கட்டிகள் அதிகம் வரும். இவர்களின் உணவிலும் தண்ணீரிலும் அயோடின் குறைவாக இருப்பதுதான் காரணம். அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும். தைராய்டு கட்டிகள் அறுவை சிகிச்சை மூலமாய் குணப்படுத்தலாம். மேலும் லேசர் சிகிச்சை இருக்கிறது. தைராய்டு கட்டிகளில் சில புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் அது மிகவும் அபூர்வமாகவே வரும். டென்ஷன் காரணமாய் தைராய்டு பிரச்சனை வருகிறதென சொல்கிறார்கள் சிலர். சில குழந்தைகள் பிறக்கும் போதே இந்த குறைபாடுடன் பிறப்பதுண்டு. ஆனாலும் இந்நோய் ஆண்களை விட பெண்களை 7 மடங்கு அதிகமாய் தாக்குகிறது. எனவே பெண்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை தினசரி உணவில் சேர்ப்பதும் உடற்பயிற்சி செய்வதும் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கும் முறைகளாகும்.